அட்மினிஸ்ட்ரேட்டிவாவில் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான டாபிக் தான் இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர் அதிகார பிரிவினை அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க அதிகார பிரிவினா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அதிகாரம் இருக்கின்றது இந்த இடத்துல இதை பார்த்தீங்கன்னா பிரிச்சுக்கிறாங்க ஏதோ பர்சன்டேஜ் வைஸாவோ இல்லை ஏதோ ஒரு வகையில் அவங்கவங்க ஒரு ஒரு அதிகாரத்தை பிரிச்சுக்கிட்டு அவங்கவங்க ஒர்க் பண்ணும்போது மிக எளிமையாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக தான் இந்த சப்ரேஷன் ஆஃப் பவர் யூஸ் ஆகுது அதன் அடிப்படையில் அமைக்கப்பட்டது தான் இந்த த்ரீ பில்லர் அதாவது ஆர்கன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இதோட ஹெட்டாக யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் இருக்கும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க பார்லிமெண்ட்டு இதோட ஹெட்டாக இருக்கும் எக்ஸிகூட்டிவ் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒரு தனியாக இருக்குது இதோட ஹெட் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரஸிடென்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெட்டாக இருப்பாங்க ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு ஹெட்டாக இருக்கும் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்டு இதுக்கும் சப்ரேஷன் ஆஃப் பவருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்கும்போது ஒற்றை வரியில் சொல்லிட்டா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் இவங்களுடைய அதிகாரத்தில் இவங்க தலையிடக்கூடாது இவருடைய அதிகாரத்தில் இவர் தலையிடக்கூடாது இதுதான் கான்செப்ட் அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் அவரவர்கள் உபயோகப்படுத்த வேண்டும் யாரும் யாருக்குள்ளேயும் மிங்கிளாகி ஒர்க் பண்ணக்கூடாது முடியாது அப்படின்ற பட்சத்தில் தப்போ தான் பார்த்திங்கன்னா இலகுவாக வேலை நடக்கும் என்கின்ற பட்சத்தில் இந்த சப்ரேஷன் ஆஃப் பவர் இருக்குது சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்கணும் அப்படின்ற கான்செப்டு தான் அப்படி இருந்தால் மட்டுந்தான் அந்த இடத்துல மிக ஈஸியான ஒரு ஒர்க்கு நடக்கும்ன்றதுக்காக தான் இந்த ஒரு ஓமானத்தை இந்த இடத்துல சொல்லணும் நம்ம சரி இப்போது செப்பரேஷன் ஆஃப் பவர்னால் என்னன்ற ஒரு ஐடியாலஜி நம்மளுக்கு கிடச்சிடுச்சு த்ரீ பில்லரை பற்றி எழுத போகிறீங்க த்ரீ பில்லர் யார் யார் மேனேஜ் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சு போச்சு இது நம்ம நாட்டுக்கு சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நம்ம நாட்டுக்குள்ள எந்த நாட்டுக்குமே இது சாத்தியப்படாது அப்படின்றது தான் மிக உண்மையான ஒரு விஷயம் என்ன தான் பார்ட்டிஷன் பார்ட்டிஷனாக நம்ம பிரித்து வச்சுருந்தாலும் இவர்களுக்கு வேலை பொழுது அதிக அதிகரிக்கும் பட்சத்தில் இவங்க எக்ஸிகியூட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் ஹெல்ப்புக்கோ இல்லை அதிகார முறையோட ஒரு சில வேலைகளை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இவர்களுக்கு எதாச்சும் புரியாத பட்சத்தில் ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டை அணுகிறதுக்காகவும் வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி அவங்கவுங்க உள்ளுக்குள்ளே அவங்கவுங்களுடைய ஒர்க்கை பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்து செஞ்சுக்கக்கூடிய கான்செப்டாக தான் நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல செப்ரேஷன் ஆஃப் பவர் புரோக்கன் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறிதளவு புரோக்கன் ஆகுது அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பதிய வைக்க விரும்புகிறேன் நான் ஆனால் சப்ரேஷன் ஆஃப் பவர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரவர்களுக்கென ஒதுக்கப்பட்ட அந்தந்த வேலைகளை அவரவர்கள் செஞ்சால் மட்டும்தான் அந்த கண்ட்ரி பார்த்திங்கனா அந்த நாடு ஒரு ஸ்மூத்தான ஒரு பவரில் ஒரு ஸ்மூத்தான ஒரு ஜனநாயகத்தில் ரன் ஆகும் இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சப்ரேஷன் ஆஃப் பவர் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் அதாவது ரெண்டு டைப் ஆஃப் சப்ரேஷன் ஆஃப் பவர் இருக்குது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அது அது போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒன்று இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடட் பாயிண்டட் மாதிரி நீங்கள் எழுதுறதுக்காக யூஸ் ஆகிறதுக்காக செப்ரேஷன் ஆஃப் பவர் ஆஃப் ஈச் பில்லர் அப்படின்ற ஒரு கான்செப்டில் என்ன சொல்ல வராங்கன்னா ஒவ்வொரு பில்லருக்கும் இது இது ஒரு பில்லர் இல்லையா இது ஒரு பில்லரு இது ஒரு பில்லரு இது ஒரு பில்லரு இதை தான் நம்ம த்ரீ பில்லர்ஸ் சொல்கிறோம் ஒவ்வொரு பில்லருக்கும் சப்ரேஷன் ஆஃப் பவர் தனித்தனியாக ஆக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு தனியாக ஒரு சப்ரேஷன் ஆஃப் பவர் அதுக்கு இருக்குது எக்ஸிகியூட்டிவ் இருக்குது ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கு ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா ஒரு நாடு இதெல்லாம் சேர்ந்தாதான் ஒரு சட்டத்திட்டங்களை உருவாக்கி ஒரு நலமான ஆட்சியை கொடுக்க முடியும் அப்படின்ற கான்செப்ட் தான் இந்த இடத்துல ஒரு வாக்கியம் சொல்கிறாங்க பாருங்க இஃப் ஜாயின் த்ரீ பில்லர்ஸ் இந்த மூணு பில்லரும் ஒரே நேர்கோட்டில் ஜாயின் பண்ணுது இல்லை இந்த மூணுத்தையும் ஒன்றா மிங்கிள் பண்ணிட்டீங்க அப்படின்னும்போது இந்த மூணு பில்லர் இருக்கு இல்லைங்களா அந்த மூணு பில்லரையும் மிங்கிள் பண்ணிட்டீங்க அப்படின்னும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யார் வந்துடுவாங்க ஈக்குவல் டு ட்ராய்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்துடும் இதுதான் மிக முக்கியமான விஷயம் ஏன்னா இது மூணு சேர்ந்தா யார் வருவாங்கன்னா ட்ராய்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வருவார் அவரே பார்த்தீங்கன்னா சட்டத்தை ஏற்றுவார் அவரே பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணுவார் எல்லா வேலையும் இவங்களே பார்த்துப்பாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு எத்திக்ஸு இந்த இடத்துல நினைவில் கொள்கை அப்படின்ற ஒரு கான்செப்டில் த்ரீ லிஸ்ட்டை பற்றின டீட்டெயில்ஸை பேசியிருக்காங்க வாட் இஸ் த்ரீ லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் மொத்தம் மூணு டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட் இருக்குது இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது சென்ட்ரல் இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட லிஸ்ட்டு இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட லிஸ்ட்டு ரெண்டுத்துக்கும் பொதுவான ஒரு லிஸ்ட்டு கன்கரண்ட் லிஸ்ட்டு இந்த கண்கரண்ட் லிஸ்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்பர் ஆஃப் கான்செப்ட் நிறைய ஆகிருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு நிறைய ஆயிருக்கும் இதில் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாவது நம்பர் இரண்டாம் நம்பரில் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படுதுன்ற பட்சத்தில் இந்த கவர்மெண்ட்டுக்கு இது தேவைப்படுது அப்படின்னு பட்சத்தில் இந்த கண்கரண்ட் லிஸ்ட்லேருந்து இதே யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு இன் இன்கேஸ் இதே ரெண்டாம் நம்பர் கொண்ட அந்த ஒரு லிஸ்ட்டை அந்த ஒரு வாக்கியத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு உபயோகப்படுத்தணும்னு ஆசைப்பட்டான் ஃபஸ்ட்டு பிரியாரிட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இதுதான் பார்த்திங்கன்னா கான்செப்ட்டு இதன் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா கல்வி மருத்துவம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா வகையான கான்செப்ட்டும் பார்த்திங்கன்னா இந்த மூணு லிஸ்ட்டுக்குள்ளே தான் அடங்கும் அவரவர்களுக்கு என்ன அவரவர்களுக்கென அதிகாரப் பிரிவினையை பார்த்திங்கன்னா பிரிச்சுக்கிட்டு அவங்கவுங்க ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ கல்வி பார்த்திங்கன்னா பொதுப்பட்டியலேருந்து சென்ட்ரல் லிஸ்ட்டுக்கு போயிடுச்சு அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த நீட்டை யாராலையும் எதிர்க்க முடியல கல்வி வந்து பார்த்திங்கன்னா ம மத்திய அரசாங்கமே ஏற்று நடத்துகிற மாதிரி வந்துடுச்சு இந்த மாதிரியான பல குளறுபடிகள் இருக்கிறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா கண்கரண்ட்லேருந்து லிஸ்ட்டுக்கு அதை எடுத்துக்கிட்டு போயிட்டது தான் இவ்வளோத்துக்கு உண்டான காரணங்கள் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா சப்ரேஷன் ஆஃப் பவருடைய ஒரு கீ பாயிண்ட்டு பல நாடுகள் பார்த்திங்கன்னா இந்த சப்ரேஷன் ஆஃப் பவரை அங்கீகரித்தாலும் எல்லா நாடுகளாலும் இதை முறையாக நிர்வாகப்படுத்த முடியவில்லை ஏன்னா எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட்றது அதாவது நிர்வாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கான்செப்ட் வந்து மிகப்பெரிய ஒரு கான்செப்ட் ஏன்னா இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு மர கிளைகள் மாதிரி படர்ந்துருக்கும் எல்லா இடத்துலையும் படர்ந்துருக்கும் சட்டம் மூளை முடுக்கெல்லாம் படர்ந்து இருந்தாலும் அது எல்லாருக்கும் தேவைப்படாது யார் யாருக்கு தேவைப்படும் அவங்கவுங்களுக்கு தேவைப்படும் ஆனால் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கான்செப்ட் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தேவைப்படுற பட்சத்தில் இருக்கிறதுனால இந்த சப்ரேஷன் ஆஃப் பவர் வந்து முறையாக நடக்கிறதுல சில குளறுபடிகள் இருக்குது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லபடியாக தான் நடந்துட்டுருக்கு இங்கிலாண்டாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமெரிக்காவாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் இந்த கான்செப்டை முறையாக பயன்படுத்துகிறாங்க ஒரு சில குளறுபடிகள் இருந்தாலும் இந்த சப்ரேஷனாக பவர் இருந்தால் மட்டும்தான் அந்த கண்ட்ரி மிக இலகுவாக தன்னுடைய பணியை செய்யும் என்பதில் சிறிதளவு மையம் இல்லை ஜஸ்ட்டு ஒரு கீ பாயிண்ட்டு மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சப்ரேஷன் பவர்னால் என்னன்றது உங்கள் நினைவில் வச்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ மற்றபடிக்கு உங்களுடைய புத்தகத்தை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் வரும் ஒரு சில கேஸ் ஸ்டடிஸில் நீங்கள் எடுக்கலாம் எடுத்துகிட்டு உங்களுடைய அழகாக அரே பண்ணலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்